விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நொச்சி ஓடைப்பட்டியில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் மும்முரம் அடைந்துள்ளன. களிமண், காகிதக்கூழ், கிழங்கு மாவு ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட சிலைகளுக்கு வண்ணம் அடித்து தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கருட வாகனம், நந்தி வாகனம், மயில் வாகனம், சின்ன வாகனம் ஆகியவற்றில் விநாயகர் அமர்ந்திருப்பது போல் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அரை அடி முதல் சுமார் 10 அடி வரை உருவாக்கப்படும் இவற்றின் விலை 100 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் சிலைகளை வாங்கி செல்ல மதுரை, திருச்சி, கரூர், திருப்பூர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலையில் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், இயற்கை வளத்தை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் ஃபிட் இந்தியா இயக்கம் மற்றும் சுதந்திர அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். கபிலர் மலை, மலையை சுற்றியுள்ள சாலை, பரமத்தி சாலை மற்றும் நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக 4 கிலோ தொலைவிற்கு இந்த ஓட்டம் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெங்களூரு ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. இரண்டு மாநிலங்களின் எல்லைப்பகுதி என்பதால் தீபாவளி பண்டிகையொட்டி இப்பகுதியில் உள்ள கிடங்குகளில் பட்டாசுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்று அதிகாலை திடீரென அங்கு தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 4 தீயணைப்பு வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள மூலனூர் சதுரங்க வல்லபநாதர் கோவிலில் சோழ மண்டல அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி 44வது உலக சதுரங்க போட்டியை துவக்கி வைத்தபோது சதுரங்க போட்டிக்கும் தமிழகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறி வல்லபநாதர் கோயிலை சுட்டிக்காட்டினார். இதன் பிறகே இக்கோவிலில் சதுரங்க போட்டிகளை நடத்தும் அளவிற்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. தஞ்சை, நாகை, திருவாரூர், திருச்சி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சதுரங்க போட்டியில் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் புதுக்கோட்டையில் நடைபெறும் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் பங்கேற்க உள்ளனர். யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலைகள் பிரிவில் சேர்ப்பதற்கு குஜராத் மாநிலத்தின் கார்பா நடனம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே மேற்கு வங்க மாநிலத்தின் துர்கா பூஜை யுனெஸ்கோவின் ICH எனப்படும் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது 2023 பாரம்பரிய கலையாக கார்பா நடனத்தை சேர்ப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் செயலாளர் டீம் கர்தீஸ் தெரிவித்துள்ளாா்.